ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்னா ரெசிபி. இன்றைக்கி வந்து பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து இன்றைக்கி பீட்ரூட் வந்து நல்லா வந்து ரெட்டாக இருக்க பீட்ரூட்டை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பார்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. இது வந்து நல்லா தோலெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். சீவரில் கொஞ்சம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், பூண்டு ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு நாலு வரமிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வானல் வச்சுட்டு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுட்டேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிருக்கு. ஒரு அரை ஸ்பூன் கடலை சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு எடுத்து கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து லைட்டாக கலர் மாறி வரட்டும், சவுக்க வந்து வறுந்து வரணும். இப்போ பூண்டு கருவேப்பிலை, இப்போ பூண்டு வந்து சேர்த்தாச்சு. கடலைப்பருப்பு எல்லாம் மணி மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். பீட்ரூட் பொரியல் நிறைய பேர் பிடிக்காதுங்க, ஆனால் ரொம்ப கஷ்டப்படுங்க. எனக்கு வந்து ரத்தம் இல்லாதவங்களும் வந்து சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. மிளகாயும் வறுத்துடுச்சு, இப்போ வந்து பீட்ரூட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சத்து இருக்குங்க பீட்ரூட்டில். பீட்ரூட் ஜூஸ் பொரியல் இது மாதிரி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ரத்தம் இல்லாதவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் அடிக்கடி சேர்த்துட்டிங்கன்னா ரத்தம் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி ஊற்ற போகிறது இல்லை, தண்ணி ஊற்றாமே செய்யணும். அதனால் வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் மேலே வந்து வேக வச்சுக்கலாம். நடுவில் வந்து கலரை கலரை விடுங்க, அடி பிடிக்காமல். இதிலே வந்துடும் நமக்கு. இப்போது தண்ணியெல்லாம் வந்து வத்திடுச்சு, நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் நல்லா வந்து வெந்துடுச்சு. நமக்கு வந்து கேரட் பீட்ரூட் எல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியை விடுதெல்லாம் ரொம்பவே குயிக்காக வெந்துடும். ஈஸியான ரெசிபி கூட, ரொம்ப ஹெல்த்தானதுங்க. குழந்தைங்களுக்கு அடிக்கடி இது மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பொரியல் செஞ்சு இதிலே வந்து சாப்பாடு கலரி கட்டலாம். நம்ம லஞ்சுக்கு இல்லை ரசம் சாம்பார் தயிர் சாத்து கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ரசத்துக்கு கூட வச்சு சாப்பிட போகிறோம். இது கூட நம்ம வந்து முட்டை வேணா கூட வந்து உடச்சி ஊற்றிக்கலாங்க, ஹெல்த்தியானது கூட. இன்றைக்கி வந்து நான் முட்டை வந்து சேர்த்துக்கல, வெறும் பீட்ரூட் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்துக்கிட்டாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இந்த இலையை வந்து அல்வாவும் செஞ்சு சாப்பிட்லாம். நிறைய டிஷ் வந்து இதில் வந்து பீட்ரூட்டில் செய்யலாங்க. இன்றைக்கி நம்ம வந்து தொழில் தான் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி யாரெல்லாம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.